கோயம்புத்தூர் வந்து நிறைய வாட்டி வந்திருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, நிறைய வாட்டி வந்திருக்கேன் ஷோஸ் சரி ஷூட்டிங்ஸ் நிறைய வாட்டி வந்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் அபிஷேக் சார் வந்து பயங்கரமாக வந்துட்டு ரொம்ப ஹம்பிளாக பயங்கரமாக இருக்கார். இஸ் எ ஸ்கூல் பெங்களின் பப்ளிக் ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க எல்லாருமே, அவ்வளோ ஹம்பிளாக அவங்க ஒர்க்க ஸ்டாஃப்ஸ் போட்டு எல்லாருமே சூப்பராக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஆக்சுவலாக 3 இயர்ஸ் கழித்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். ஏன்னா 3 இயர்ஸ் முன்னாடி வந்து என்னோட நான் படித்த ஸ்கூல் போயிருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பயமாக என்ஜாய் பண்ணேன் நான். ஏன்னா டைம்னால தான் உடனே ஏன்னா யூனி ஷூட்டுனால தான் உடனே கிளம்ப முடியாது, சின்ன ஃபுல் டே இருந்து பார்த்து தான் போயிருந்தேன். ஐம் ஸோ ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா இந்த சோஷியல் மீடியா வந்து ரொம்ப அப்டேட்டில் இருக்கனால வந்து யார் வேணால் என்ன வேணால் அவங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி வந்துடலாம், அது ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. முன்னாடிலாம் நம்ம டேலண்ட்டை நம்ம ஆடி காட்டணும்னா அந்த இடத்துக்கு போகணும், இல்லை ஏதாவது டான்ஸ் காம்படிஷன் இருக்கணும், அது மூலிமா தான் நம்ம வருவோம். பட் இப்போ அப்படி இல்லை, இப்போ எல்லாருக்குமே எல்லாம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் உங்களோட டேலண்ட்டை வந்து ஈஸியாக என்ன டேலண்ட்டோ ஈஸியாக சோஷியல் மீடியாவோ நீங்கள் அந்த ரீல்ஸ் நிறைய இருக்குல்ல அது மூலிமா வந்துட்டு ஈஸியாக வெளிக்காட்டி உங்கள் டேலண்ட்டை அப்சர்வ் பண்ணி அது மூலமாக ஈஸியாக நீங்கள் முன்னேறலாம். அதனால் வந்து அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம் டான்ஸுன்றது. முன்னாடி வந்துட்டு அப்படி இல்லை, இப்போ எல்லாருமே பேரண்ட்ஸ் முதல் கொண்டு எல்லாமே ஒரு சில ஸ்கூல்லலாம் வந்துட்டு அது டான்ஸுன்ட்டு ஒரு போர்ஷனாகவே வச்சுருக்காங்க. பட் அதனால் வந்துட்டு டான்ஸ் இப்போ அப்டேட் ரொம்ப ரொம்ப அப்டேட்டில் போகணும். சாண்டி முதல்ல எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ், மாஸ்டர் போகலாம். பட் உலகநாயகிக்கு முன் உலகநாயகிக்கு பின் ஏதாவது ஒரு இல்லை அப்படி இல்லை அவர் பெரிய உலகநாயகன் அப்படி இல்லை அப்படின்னு உலகநாயகன் ஆண்டவர் வந்துட்டு அவர் லெஜெண்ட், அதை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி ரஞ்சித் அண்ணா படத்தில் வந்து காலா படத்தில் தான் ஃபஸ்ட்டு ரஜினி சார் பண்ணது, அதுக்கப்புறமா தான் எனக்கு நிறைய க்ரோத் நிறைய வந்தது. பிக் பாஸ் முன்னாடி நான் நிறைய கோரியோகிராப் பண்ணியிருந்தேன், நிறைய பிக் பாஸ் போடுறதுனால நிறைய சாங் கோரியோ பண்ணியிருந்தேன். பிக் பாஸ் அப்புறம் என்னென்னா படம் வாய்ப்பு நடிக்க நிறைய வந்தது, படம் வாய்ப்பு தான் நிறைய வந்தது. பட் அதே இதையும் இப்போ படமும் நடிக்கவும் செய்கிறோம், இப்போது கோரியா பண்ணுறோம். ஆண்டவர் உலகநாயகம் சார் வந்து அந்த டான்ஸ் வந்து இன்னும் வேறு லெவலில் கொண்டு போயிருக்கு, வேறு அதர் ஸ்டேட்லலாம் அது ரொம்ப ரீச் ஆனால அதர் லாங்குவேஜ்லேயும் இப்போ நிறைய படம் பண்ணுறோம். கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த விருமன் கேட்டிங்களே, அந்த விருமன் படத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங், நான் 2 சாங் பண்ணியிருக்கேன் படத்தோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் இன்ட்ரடக்ஷன் கார்த்தி சார் ஆடுற சாங்கு. அதுக்கப்புறம் அதிதி அவங்களோட வந்து ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குது, ஒரு டான்ஸ் போர்ஷன் ஒன்று இருக்குது, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் யூடியூப்பில் விட்டுருவாங்க. அது பயங்கரமாக இருக்குது, செம்மையாக ஆடிருக்காங்க, தி பெஸ்ட் டான்ஸர் அவங்க, ரொம்ப ரொம்ப டெடிக்கேஷன், செம்ம ஹார்ட் ஒர்க்கர். அவங்க ஃப்ரேம்லேயே வந்து ஒரு நிற்கவே மாட்டாங்க, ஆடினே தான் இருப்பாங்க. அந்த வைப் பயங்கரமான எனர்ஜி, அவங்க இன்னும் மேலும் மேலும் பெரிய ஆளாக வந்து மனசார வாத்தினேன். கலக்கி இருப்பாங்க நீங்களே பாருங்கள், அப்படி இல்லை ஏன்னா அவங்களும் எங்கே தானே இருக்காங்க. இப்போது கமல் சார் கூட நான் ஒர்க் பண்ணுறப்போ வந்துட்டு அவர் வந்து பயங்கர எங்கே சம்மச்சாமியாக வந்து அவர் சின்ன பையன் மாதிரி தான் ஆடிந்தார், சட்டையெல்லாம் முடிந்து உடனே சின்ன பையன் மாதிரி தான் ஆடினார். அது இன்னும் கேட்டால் வந்து நான் ஸ்கூலில் வந்துட்டு இந்த மழைக்கெல்லாம் சட்டையை போட்டு அது சும்மா ரோட்டில் ஆடினே போகும், அந்த அப்போ பண்ணது தான் அதெல்லாம். அது அவர் பண்ணுறப்போ அவ்வளோ அது யங்ஸ்டர்ஸோட ஜேர்னல் தான் அது, அவர் யங்ஸ்டர்ஸ் மாதிரி தான் அவர் சுறுசுறுப்பாக இருக்கார், அவர் அப்படி ஆக்டிவாக இருக்கார் அவர். அப்போ யங்ஸ்டர்ஸ் அப்படி இல்லை, அவரும் யங்ஸ்டர்ஸ் மாதிரி தான். படங்களை பேஸ் பண்ணி சினிமா கொஞ்ச நாள் ஆச்சு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இல்லை அந்த மாதிரி பண்ணணும். ஆமாம் நான் அது கமல் சார்கிட்டே கேட்டிருக்கேன் நான், சார் இது மாதிரி சலைங்கொழி மாதிரி இன்னும் எதுவுமே வரல அந்த மாதிரி பண்ணும், அவருக்கும் ஆசை தான் பட் எங்களுக்கும் ஆசை தான். பட் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இன்னும் நம்மளில் இல்லை, இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் ஆகும். ஃபுல் படம் அது தாங்குமான்னு தெரியல, ஏன்னா பிரபு மாஸ்டர் வந்து இப்போது இருந்த பாம்பே கேர்ள் குட்டி பொண்ணு வச்ச ஒரு படம் பண்ணார். ஆமாம் அந்த படம் வந்து லக்ஷ்மி, அந்த படம் பெருசாக போகல, அவரே சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல் அது எப்படி இல்லை, பட் பாம்பேல அது நல்ல வரவேற்பு இருக்குது. பட் இங்கே அந்த அளவுக்கு எப்படி கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லோகேஷ் சார் முதல் கொண்டு அதுதான் சொல்ல வரத்துக்குள்ளே பிரின்ஸ்பாலே சர்க்கணும் வந்துடுவார். ஏன்னா லோகேஷ் சார் முதல் கொண்டு எனக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான க்ளோஸு, இங்கே ஒரு ஒரு ஃபேமிலி. அடுத்தது பார்த்தா எனக்கு இவங்க தான், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. அண்ட்
தேங்க் யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் முக்கியமாக என்னோடய மனைவிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா அவங்களால தான் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்தேனே, எல்லாம் வந்துருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க தான் ரொம்ப கம்பல்சரி இங்கே போய் தான் ஆகணும்னு சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு என்னோடய முதற்கன வணக்கத்தை தெரிவித்து. பெரிய படம் எல்லாமே இருக்குது லைனப்பில், முக்கியமான படம்லாம் இருக்குது. அந்த சீக்ரெட்டை உடனே சொல்கிற பிஸ்னஸ் இருந்துச்சு, அதனால் முக்கியமான பெரிய பெரிய படம்லாம் இருக்குது. அது வரப்போ உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும். அதான் நடிகனாகவும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும். Thank you.